ஸோ வெல்கம் பேக் கைஸ், நான் உங்கள் ஜீவா. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் திருப்பி தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணுற மாதிரி வந்து பேசிக்கிறாங்க. ஸோ இது ரிலேட்டடான ப்ரொமோஷன்ஸ் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டுருக்கு. இதில் 11 மினிட்ஸ் அடிஷனல் ஃபுட்டேஜ் வந்து தியேட்டர்கள் கட்டிலிருந்து எக்ஸ்ட்ராவாக உள்ள இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 2 இது வந்து தியேட்டரில் ரிலீஸும் ஆகுது. பட் இந்த 11 மினிட்ஸ் ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து இனி வரப்போகிற மல்டிவர்சல் சகா படங்களுக்கு ஏகப்பட்ட ஈஸ்டெக்ஸ் அண்ட் ஹின்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த 11 மினிட்ஸ் அடிஷனல் ஃபுட்டேஜை பிரேக் டவுன் பண்ணி கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இன்னொரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி விடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டாம் ஹாலண்டை தாண்டி இன்னொரு ஸ்பைடர்மேன் ஃப்ரான்ச்சைஸை சோனி சைடிலிருந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து பேசியிருந்தேன். ஏன்னா அந்த மேடமே வெப் படத்தில் மேரி பார்க்கர் வந்து கர்ப்பமாக இருக்கிற மாதிரி அவங்கள வந்து காட்ட போகிறாங்க. அவங்க வயிற்றில் ஸ்பைடர்மேனை இன்னும் பிறக்கல, மேபி ஃபியூச்சரில் ஸ்பைடர்மேனை யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேபி அந்த படத்தில் கூட டைம் கேப் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பழைய வீடியோவில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு அதை பற்றி இன்னும் கிளியராக தெரியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்பைடர்மேன் பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன்கான எலமெண்ட் அது மட்டும் கிடையாது, இதை தவிர இன்னொரு ஃபுல் க்ரோன் ஸ்பைடர்மேன் ஆல்ரெடி வந்து யூனிவர்ஸ்குள்ளே எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருக்கவங்கள சோனி யூனிவர்ஸ்குள்ள எடுத்துட்டு வர போறாங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வெனம் இருக்கிற யூனிவர்ஸ்குள்ள எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது. வெனம் 2 லெட் தேர் பீ கார்னேஜ் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டாம் ஹார்டி ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்திருப்பார்னா, வெனம் 3 படம் கண்டிப்பாக நடக்கும், பட் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனுக்கு அகைன்ஸ்டாக தான் வெனம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த படத்தை நாங்கள் எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி கூட நம்ம டாம் ஹார்டி சொல்லியிருந்திருப்பார். பட் அவர் அந்த இடத்துல வந்து சும்மா காமெடிக்கு சொன்னாரா இல்லை வந்து அஃபிஷியலாக சொன்னாரா அப்படின்றது வந்து ரெண்டாவது பக்கம் இருந்தாலுமே, இப்போதைக்கு அந்த படத்தில் நடித்த ஒரு மிகப்பெரிய ஆக்டர் வாயிலிருந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்திருக்கு அப்படின்றது வந்து நம்ம கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக தான் வந்து இருக்குது. பட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வந்து மேடமே வெப் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு படத்தையுமே சோனி இப்போது ரொம்பவே தீவிரமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ்ட் 2 படங்கள் லைக் மாபியஸும் சரி, அதுக்கு முன்னாடி அந்த வெனமும் சரி, சோனி சைடு பெருசாக ஓடலை. பட் இப்போ வந்து அதை எப்படியாவது சரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மேடமே வெப் எடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த மேடமே வெப் அப்படின்ற கேரக்டர் பற்றி பேசணும் அப்படின்னா காமிக்ஸில் நிறைய ஸ்டஃப்ஸ் இருக்குது. சிம்பிளாக சொல்லலாம், அவங்க வந்து ஒரு காஸ்மிக் என்டிட்டி. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்களால் வந்து மல்டிவர்சல் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்றது வந்து ரொம்பவே அண்டர்லைன் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ மல்டிவர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் இந்த கேரக்டருக்குள்ளே ஓனாகவே இன்ஃப்ளிக்ட் ஆகிட்டு வருதுன்றதுனால மல்டிபிள் யூனிவர்ஸ்லேருந்து நிறைய ஸ்பைடர்மேன்ஸை இந்த யூனிவர்ஸ்குள்ள, அதாவது சோனி இருக்கிற யூனிவர்ஸ்குள்ள எடுத்துட்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போது அதில் ஸ்பாட்லைட்டில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாபி மெக்வேரும் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு தான். ஆல்ரெடி ஸ்பைடர்மேன் நோவே ஹோமில் இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அப்பியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. எம்சியூக்குள்ளேயும் சோனிக்குள்ளேயும் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு சாஃப்ட் ரீபூட் மாதிரி தான் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் இதில் டாபி மெக்வேர் கம்பேர் பண்ணுறப்போ ஆண்ட்ரூ கார்ஃபீல்டுக்கு இந்த சோனி சைடு அதிகமான ஸ்கோப் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே வந்து எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இனி வரப்போகிற படங்களில் மல்டிவர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்துருச்சு அப்படின்னா, அதாவது மேடம் மேபை யூஸ் பண்ணி மல்டிவர்ஸ்ன்றது சோனிவர்ஸ்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதில் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டை மெயின் டைம் லைனில் ஸ்பைடர்மேனாக திருப்பி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அவரை வச்சுக்கிட்டு ஸ்பைடர்மேன் 3 எந்த ப்ராஜெக்ட்டில் ட்ராப் பண்ணியிருந்தாங்களோ அதை திருப்பி கன்யூ பண்ணுறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அன்அஃபிஷியலான ஸ்கூப்ஸ் வந்து வெளியே வந்துகிட்டு இருக்குது. அஃப்கோர்ஸ் டாபி மெக்வேரும் வருவார், பட் அவர் வந்து எல்லா படத்துலையுமே வந்து அப்பியர் ஆக மாட்டார். மேபி ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான இன்சிடென்ட்ஸ் லைக் நோவே ஹோமில் எப்படி மார்வல் சைடு நடந்ததோ அதே மாதிரி சோனியில் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்சிடென்ட் நடக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாபி மெக்வேர் எழுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட் இருக்காரு ஸ்பைடர்மேன் 3 மூவ் பண்ணுறதுக்கு. பட் அந்த அதற்கான எம்சியூ சைடு பார்த்தீங்கன்னா நோவே ஹோம் ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லேயே கெவின் ஃபேகியும் எமி பாஸ்கலும் ஸ்பைடர்மேன் 4 வேலைகள் அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி எப்போவோ வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த சீக்வலுக்கான கதை பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நோவே ஹோம் அளவுக்கு ஒரு அவெஞ்சர் ஸ்டைலில் வந்து இருக்காது. அதுக்கு முன்னாடி இருந்த 2 படங்கள் லைக் ஃபார் ஃப்ரம் ஹோம், ஹோம் கம்மிங், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டவுன் லெவல் ஸ்பைடர்மேன் மூவியாக தான் பார்த்தீங்கன்னா 4th மூவி இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே வந்து ஆன்டிசிபேட் பண்ணப்படுது. நோவே ஹோமோட போஸ்ட் கிரெடிட் சீனை வச்சு பார்க்குறப்போ அந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா வெனமை வந்து எம்சியூக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஏன்னா வெனம் அப்படின்ற அந்த ஒரு சிம்பியாட் வந்து இப்போ எம்சியூக்குள்ள காலையில் எடுத்து வச்சிருச்சு அப்படின்றத நோவே ஹோமில் நம்ம டாம் ஹார்டி வந்துட்டு போகவுமே வந்து நமக்கு தெரிஞ்சு போயிருச்சு. பட் ஸ்டில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா வெனம் லெட் தேர் பீ கார்னேஜில் வெனம் வந்து எம்சியூக்குள்ளே இருக்காரு, எம்சியூ கூட கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து காட்டினாங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பைடர்மேன் நோவே ஹோமை ரொம்பவே வந்து ஹைப் அப் பண்ணுச்சு. பிகாஸ் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து வெனம் வருவார், இது வந்து ஒரு சினிஸ்டர் 6 மூவியாக இருக்க போது அதில் வந்து ஒரு கேரக்டர் காட்டவே இல்லை, அது வந்து வெனமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து ஆன்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா வந்து படத்தில் வெனம் வரல. பட் ஸ்டில் அதோட போஸ்ட் கிரெடிட் சீனில் பார்த்தீங்கன்னா அவரோட சிம்பியாட் அந்த இடத்துல லீவ் பண்ணிவிட்டு அவர் கிளம்பி அவரோட யூனிவர்சிட்டிக்கே திருப்பி போயிட்டார். 2 பிரான்ச் வந்து ஓப்பன் ஆகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா எம்சியூ சைடு ஸ்பைடர்மேன் இருக்காரு, வெனம் இல்லை. பட் அந்த இடத்துல எப்படி
வேணாம் இன்ட்ரோ கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் இந்த மாதிரி டாம் ஹார்டி அந்த யூனிவர்ஸ்லேருந்து இந்த யூனிவர்ஸ்க்கு வந்துட்டு போனால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சின்ன ஒரு கிளிம்ஸ் வச்சு இந்த இடத்துல வேணாம் இன்ட்ரடியூஸ் கொடுத்தாங்க. பட் அதுக்கு பேரலாக சோனி சைடு பார்த்தீங்கன்னா வேணம் அப்படின்ற கேரக்டருக்கு ரெண்டு படம் கொடுத்து வேணம் வந்து பயங்கரமாக காட்டி வச்சிருக்காங்க. பட் அந்த யூனிவர்ஸ்க்குள்ளே ஸ்பைடர்மேன் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் இல்லை அப்படின்றதுனால இப்போ ஸ்பைடர்மேன் இன்ட்ரோ கொடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற அந்த வேலையில் தான் பார்த்தீங்கன்னா சோனி இறங்கியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான ட்ரம்ப் கார்டு தான் பார்த்தீங்கன்னா இப்போ மேடமே வெப்பு ஆண்ட்ரூ கார்ஃபீல்டை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஸ்பைடர்மேனாக அந்த யூனிவர்ஸ்க்குள்ளே இறக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. பட் நான் போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்திருப்பேன்னு பார்த்தீங்கன்னா மேடமே வெப் படத்தில் மேரி பார்க்கர் வந்து காட்டுவாங்க. அவங்க வந்து எங்கர் வெர்ஷனில் இருப்பாங்க, இன்னும் ஸ்பைடர்மேனே பிறந்திருக்க மாட்டார், அவங்க வயிற்றுக்குள்ள ஸ்பைடர்மேன் இருக்கிற மாதிரி ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து இருக்குதுன்ற மாதிரி ஸ்கூப்ஸ் வருதுன்னு சொல்லியிருந்தேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா ஒருவேளை நம்ம மேடமே வெப்பும் வெனமும் ஒரே யூனிவர்ஸில் நடக்கும் பட்சத்தில் அந்த யூனிவர்ஸில் ஸ்பைடர்மேன் வந்து இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் ஸ்பைடர்மேன் வந்து புதுசாக ஆர்ஜின் கொடுக்கறதுக்காக மேரி பார்க்கர் கர்ப்பமாக இருக்கிற மாதிரி கூட காட்டியிருந்திருக்கலாம். ஃபியூச்சரில் அந்த ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா மைல்ஸ் மொரால்ஸாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதே ஸ்கோப்பில் சோனியோட மல்டிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோட இடத்துல இருக்காரு. ஸோ மேடமே வெப் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனில் மேபி நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்டை அந்த சைடு யூனிவர்ஸில் இருந்து இந்த வெனம் யூனிவர்ஸ்க்குள்ளே எடுத்துட்டு வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி வரும் பட்சத்தில் நம்ம டாம் ஹார்டி சொன்ன மாதிரி வெனம் 3 வெனம் வெர்சஸ் ஸ்பைடர்மேன் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே எங்கே லீடப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கு தான் வந்து வழிவகுக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நோவே ஹோமில் 3 ஸ்பைடர்மேன் ஒன்று சேர்ந்தாங்களா, மேபி சீக்ரெட் வார்ஸில் அந்த மைல்ஸ் மொரால்ஸ் கேரக்டரும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வந்துட்டாரு, இல்லாத மைல்ஸ் மொரால்ஸாக இல்லைனாலுமே வேற ஏதோ ஒரு ஸ்பைடர்மேன் கேரக்டராக கூட காட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 3-4 ஸ்பைடர்மேன் கிட்ட நம்ம வந்து சீக்ரெட் வார்ஸில் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ டாம் ஹாலண்ட் நடிக்க போகிற ஸ்பைடர்மேன் 4 பார்த்தீங்கன்னா சிம்பியாட் மெயினான கான்செப்டாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு அந்த சிம்பியாட் சூட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. பிகாஸ் காமிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா சீக்ரெட் வார்ஸ் நடக்கிறப்போ தான் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு சிம்பியாட் சூட்டே வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதனால் இதுக்கு பேரலாக லைன் எடுத்து நம்ம டாம் ஹாலண்டோட அந்த ஒரு கேரக்டராக இருக்க சீக்ரெட் வார்ஸ்க்கு கொண்டு போய் அங்கே அவருக்கு வந்து சிம்பியாட் சூட் கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரியுமே வந்து பார்க்க தோணுது. ஸோ மேபி இதனால தான் பார்த்தீங்கன்னா சோனியும் மார்வலும் ஸ்பைடர்மேன் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணி மாற்றி மாற்றி பவர் பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கூட நம்மளால் வந்து யோசிச்சு பார்க்க முடியுது. பட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து சோனியில் ஸ்பைடர்மேன் ரிலேட்டடாக இருக்கிற மற்ற கேரக்டர்ஸ் வந்து அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியுமே வந்து இருக்குது. கிரேவன் தி ஹண்டர் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டருக்குமே வந்து சைடில் ஒரு படம் கிரியேட் பண்ண போகிறதா ஒரு சில ரூமர்ஸ் வந்து அரசல் பரசலாக வந்து போய்கிட்டு இருக்குது. அண்ட் ஆல்சோ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் நடிச்ச அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 சீக்வல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெனம் தான் மெயினான கான்செப்டாக வருவார். ஸோ அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 வெனம்க்கு அகைன்ஸ்டாக நம்ம ஸ்பைடர்மேன் வந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணாங்க இனிஷியலாக. பட் பார்த்தீங்கன்னா அமேசிங் ஸ்பைடர்மேன் ஃப்ரான்ச்சைஸி அதுக்கப்புறம் சோனி வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே விட்ட கதையை இப்போ மேடமே வெப் யூஸ் பண்ணி நம்ம டாம் ஹார்டி வெனத்தையும் ஆல்ரெடி வேற ஒரு யூனிவர்ஸில் 2 படங்களை கிரவுண்டாக செட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த அமேசிங் ஸ்பைடர்மேனையும் சண்டை போட விட்டா எப்படி இருக்கும்? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 அப்படின்றது டாம் ஹார்டி உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இல்லை டாம் ஹார்டியோட யூனிவர்ஸுக்கு நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இவன்ச்சுவலாக சீக்ரெட் வார்ஸுக்கு வழிவகுக்க போகுது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ அந்த 11 ஃபுட்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அடிஷனலாக ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேச வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். அண்ட் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா வந்து ஷீகல் கூட பிரேக் டவுன் வரும். அண்ட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக டிசியில் அக்வாமேன் அண்ட் ஃப்ளாஷ்க்கு டேட்ஸ் எல்லாமே வந்து மாற்றி விட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் வந்து கிளியராக பேசுவேன். அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ் அண்ட் பிரேக் டவுன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழில் வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து சிம்பிளாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி விட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.